50 வயதிற்கு பிறகு வளர்சிதை மாற்றம் உள்ளிட்ட உடல் செயல்முறைகள் மெதுவாக இருக்கும். இதன் காரணமாக உடற்பயிற்சி செய்வதில் சிரமம், கலோரிகளை எரிக்கும் உடலின் திறன் குறைதல் போன்ற காரணங்களால் உடல் எடை குறைக்கும் செயல்முறை குறைகிறது. கூடவே மிக வேகமாக எடையும் அதிகரிக்கிறது. பெண்களிடம் இது அதிகம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த வயதில் மாதவிடாய் நின்று போகுதல் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் உடல் எடை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமையுது. 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க. இது அவங்களுக்கு இதய நோய்களோட அபாயத்தை அதிகரிக்கும். பெரிமெனோபாஸ் மற்றும் மெனோபாஸ் காலங்களில் எடை அதிகரிப்பது பொதுவானது. இது பசியின்மை மற்றும் கலோரிகளை எரிக்கும் செயல்முறையை பாதிக்குது. இது பெண்கள் கொழுப்பு சேமிக்கும் முறையையும் பாதிக்குது. மாதவிடாய் நிறுத்தம் ஹார்மோன்களை தூண்டுது. இந்த காலகட்டங்களில் உணவு சாப்பிடும் முறைகளை மேம்படுத்தணும். புரதம், பழங்கள், காய்கறிகள், முழுதானியங்கள், பால் பொருட்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உணவுகள் மாதவிடாய் நின்று போகும் காலத்தில் ஏற்படும் அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுது. புரதம் நிறைந்த உணவுகளை முடிந்த வரைக்கும் சேர்க்க வேண்டும். அதே சமயத்தில் சர்க்கரை நிறைந்த உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவை உங்களோட ஹார்மோன் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். உடற்தகுதியை பராமரிப்பதில் உடற்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்குது. எலும்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துதல் ஆகியவை உடல் எடையை பராமரிக்க உதவும் உடற்பயிற்சியோட முக்கிய நன்மைகள். 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு வாரத்தில் 150 நிமிட உடற்பயிற்சி பரிந்துரைக்கப்படுது. ஒரு நாளைக்கு சராசரியாக 20 நிமிடம். மிதமான உடற்பயிற்சிகளை வாரத்திற்கு 150 நிமிடங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அதி தீவிரமான உடற்பயிற்சிகளை ஈடுபட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றினா வாரத்திற்கு 75 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். அதுபோல ஒரு நாளில் மட்டும் உடற்பயிற்சி செய்வது போதுமானதாக இருக்காது. நல்ல பலன் கிடைக்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பும் ஒரு உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்தால் வெறுப்பு இல்லாமல் தொடர்ந்து செய்யலாம். மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் நின்ற காலங்களில் பெண்கள் தங்களை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உங்களோட மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். எனவே இந்த காலங்களில் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உறுதியாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.